ஹாய் காய்ஸ், பொதுவாக எந்த ஒரு சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டாலும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிற ரெண்டு விஷயம் எல்லா சோசியல் மீடியாலையும் இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க என்டர் பண்ணாதான் உங்களோட சோசியல் மீடியா ஐடியை நீங்க யூஸ் பண்ண முடியும். பொதுவாக இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கை நம்ம ஓப்பன் பண்ண போறோம். அதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் ஃபேஸ்புக்கோட டேட்டா பேஸ்ல அப்படியே சேவ் ஆகுமா இல்ல வேற மாதிரி சேவ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, ஃபேஸ்புக்கோட டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகிற யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஹேக்கர் எப்படி ஹேக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, இப்படி ஹேக்கர் ஹேக் பண்ணாம இருக்க ஃபேஸ்புக் அதிலிருந்து தப்பிக்க என்னென்ன வழிகள் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க முதல் முதல்ல லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஓப்பன் பண்ணும்போது அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் எங்கே போய் சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கோட டேட்டா பேஸில் சேவ் ஆகும். டேட்டா பேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்குற அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ஃபேஸ்புக் கம்பெனியில் இருக்கிற டேட்டா பேஸில் போய் சேவ் ஆகும். இதுக்கு பேர் தான் ஃபேஸ்புக் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சேவ் ஆகிற அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அப்படியே தான் சேவ் ஆகுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு யூசர் நேம் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த யூசர் நேம் ஃபேஸ்புக்கோட டேட்டா பேஸில் நம்ம என்ன கொடுத்தோமோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சேவ் ஆகும். பட் ஆனால் பாஸ்வேர்டு அப்படி சேவ் ஆகாது. ஏன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு ஹேக்கர் அந்த டேட்டா பேஸ் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட பாஸ்வேர்டு எல்லாமே ஈஸியா தெரிஞ்சிடும். இப்படி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஃபேஸ்புக் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹேஷிங்னு ஒரு மெத்தட கொண்டு வராங்க. இந்த ஹேஷிங் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்கற பாஸ்வேர்டை எக்கச்சக்கமான நம்பர், சிம்பிள், லெட்டர் எல்லாமே கலந்து கலந்து ஒரு பெரிய லைனா காட்டும். ஒரு உதாரணத்துக்கு பாஸ்வேர்டு LSUE 2004 அப்படின்னு கொடுக்கலாம். இந்த பாஸ்வேர்டு ஃபேஸ்புக்கோட டேட்டா பேஸ்ல போய் சேவ் ஆகும் போது எப்படி சேவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கச்சக்கமான அல்பபெட், கேரக்டர், சிம்பிள் எல்லாமே கலந்து ஒரு மிகப்பெரிய லைனா போய் ஃபார்ம் ஆகும். இப்படி நம்ம கொடுக்கற பாஸ்வேர்டை ஹேஷிங் மெத்தட்ல மாத்தி அந்த ஹேஷிங் மெத்தட் மூலமா நமக்கு அல்பபெட், சிம்பிள், லெட்டர் எல்லாமே கலந்து ஒரு வேல்யூ கிடைக்குது பாத்தீங்களா, அந்த வேல்யூக்கு பேர் தான் ஹேஷ் வேல்யூ. இப்படி இந்த ஹேஷிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ஒரு ஹேக்கர் அந்த டேட்டா பேஸ் ஹேக் பண்றான் அப்படின்னா, அவனுக்கு நம்மளோட யூசர் ஐடி கிடைச்சிரும், பட் ஆனா பாஸ்வேர்ட் கிடைக்காது, ஹேஷ் வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், இப்போ இந்த ஹேஷ் வேல்யூவை ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணா திருப்பி நம்ம பாஸ்வேர்ட் கிடைச்சிருமே அப்படின்னு கேட்டா, அது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேஷிங் மெத்தட் வந்து ஒன் வே ப்ராசஸ். ஒரு தடவை நம்ம கொடுக்கற பாஸ்வேர்டை ஹேஷிங் மெத்தட் பண்ணிட்டா திரும்பவும் அந்த ஹேஷ் வேல்யூவை பாஸ்வேர்டா கன்வெர்ட் பண்ணவே முடியாது. அப்போ அந்த ஹேஷிங் மெத்தட் தான் உலகத்திலே ரொம்ப சேஃபான மெத்தடா அப்படின்னு கேட்டா, ஆமா இது வரைக்கும் அப்படிதான் இருந்தது, ஆனா இனிமே அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹேஷிங் மெத்தடையும் ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹேக்கர் ஃபேஸ்புக்கோட டேட்டா பேஸ ஹேக் பண்ணிட்டான், அவனுக்கு யூசர் நேம் கிடைச்சிட்டு ஹேஷ் வேல்யூ கிடைச்சிட்டு, இந்த கிடைச்ச ஹேஷ் வேல்யூவை நெட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா ரெயின்போ டேபிள், ப்ரூ ஃபோர்ஸ் அட்டாக் இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது இந்த ஹேஷிங் மெத்தடையும் ஹேக் பண்ண முடியும். அது எப்படி ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கறத பாப்போம். முதல்ல ரெயின்போ டேபிளை வச்சு ஹேஷிங் ப்ராசஸை எப்படி ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கறத பாப்போம். நிறைய சோசியல் மீடியா ஓனர்ஸ் சோசியல் மீடியா யூஸ் பண்றவங்கள்ட்ட ஓப்பனாவே சொல்லுவாங்க, உங்களோட சோசியல் மீடியாவுக்கு காமனான பாஸ்வேர்டு வைக்காதீங்க. காமனான பாஸ்வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ABCD 123, அப்புறம் பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டுனே வைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கெஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டா வைக்காதீங்க. அப்படி வச்சீங்க அப்படின்னா ஹேக்கரால உங்க அக்கௌண்ட்டை ஈஸியா ஹேக் பண்ண முடியும். அது எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்களோட பாஸ்வேர்டு ABCD நீங்க வச்சிருக்கீங்க. இப்படி நீங்க இந்த பாஸ்வேர்டை வைக்கும் போது இந்த ரெயின்போ டேபிள் வெப்சைட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹேஷ் வேல்யூ பண்ணும் போது நமக்கு எல்லாம் ஒரு வேல்யூ வரும்ல, நீங்க இப்போ உங்க பாஸ்வேர்டு ABCD அப்படின்னா அதுக்கும் ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும். சோ இந்த ரெயின்போ டேபிள் வெப்சைட்ல காமனான பாஸ்வேர்டான 123 ABCD எல்லாம் ஹேஷ் வேல்யூ கொடுத்து வச்சிருப்பாங்க. சோ உங்க ஹேஷ் வேல்யூ அங்க இருந்தது அப்படின்னா ஈஸியா உங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடலாம். சோ இப்படி உங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதுனாலதான் எல்லா சோசியல் மீடியா கம்பெனியும் உங்க பாஸ்வேர்டை ஸ்மால் லெட்டர் பாதி, கேபிட்டல் லெட்டர் பாதி, சிம்பிள், கேரக்டர் எல்லாமே கலந்து கலந்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்படி இந்த பாஸ்வேர்டை கலந்து கலந்து போடும் போது அந்த ரெயின்போ டேபிள் வெப்சைட்ல நீங்க போட்ட பாஸ்வேர்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ அதனால உங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்றதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ரெண்டாவது, ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கை வச்சு எப்படி உங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்ப பாப்போம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ உங்க பாஸ்வேர்டு 1 2 3 4 5 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுவே ஒவ்வொரு நம்பர் போட்டு பார்க்கும். அதாவது உங்க பாஸ்வேர்டு 1 2 3 4 5 அப்படின்னா ஒவ்வொரு நம்பரா அதுவே
இதுவே போட்டு பார்க்கும். இப்போ ஒன்னுல ஆரம்பிச்சு 1, 2, 3, 4, 5 வரைக்கும் அந்த ப்ரூஃப் ஆஃப் அட்டாக் போட்டு பார்க்கும். அப்படி போட்டு பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5 உங்க அக்கௌண்ட் ஓபன் ஆயிடும். இதுக்கு பேர் தான் அந்த ப்ரூஃப் ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம யூஸ் பண்ற எல்லா சோசியல் மீடியாலையுமே இப்ப நான் சொன்ன மாதிரி 4-5 digit பாஸ்வேர்ட் எல்லாம் வைக்க மாட்டாங்க, 8 digit கேரக்டர்ஸ் தான் வைப்பாங்க. இப்படி இந்த 8 digit அவங்க கொடுக்கும் போதுமே சிம்பிள், ஹல்பபெட், ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் எல்லாமே கலந்து கலந்து வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க நம்பர்லயே 8 digit வச்சீங்க அப்படின்னா உங்களை ஈஸியா ஹேக் பண்ணிடலாம். இப்போ இந்த கம்பெனி சொன்ன மாதிரி நீங்க 8 digit பாஸ்வேர்ட் வைக்கிறீங்க, அதே போல ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், சிம்பிள் எல்லாமே கலந்து கலந்து வைக்கிறீங்க. அதுக்கான ஹாஷ் வேல்யூவும் கொடுத்து உங்க பாஸ்வேர்ட் சேஃபா இருக்கு. இப்படி இருக்கும் போதும் இதெல்லாம் தாண்டி ஒரு ஹேக்கர் உங்களை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்படி இவ்வளவு பண்ணியும் உங்களை ஹேக் பண்ணாம இருக்கிறதுக்கு இடையில இன்னொரு ப்ராசஸ் கொண்டு வராங்க. அதோட பேரு சால்ட்டிங். இந்த சால்ட்டிங் ப்ராசஸ் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பாஸ்வேர்ட் ஹாஷ் வேல்யூவா மாறி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஹாஷ் வேல்யூவோட இன்னும் எக்கச்சக்கமான நம்பர்ஸும் லெட்டர்ஸும் கலந்து விட்டுரும். இப்படி எக்கச்சக்கமான நம்பர்ஸும் லெட்டர்ஸும் கலந்து விட்டோம்னா உங்க பாஸ்வேர்ட் ஒரு பெரிய லைனா ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த பெரிய லைன் இதுக்கு முன்னாடி சொன்ன ரெயின்போ டேபிளும் இருக்காது. ப்ரூஸ் ஃபோர்ஸ் அட்டாக் மெத்தடாலையும் உங்களை ஹேக் பண்ண முடியாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.